29வது திருப்பதி திருக்கோடை விழாவிலே தமிழ்நாடு முஸ்லீம்கள் சார்பாக இங்கே வந்திருக்கும் பக்தர்களுக்கு நாங்கள் அன்னதானம் கொடுத்திருக்கின்றோம். இது வந்து ஒரு மதநிலக்க விழாவாக நாங்கள் பார்க்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த குடையை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக எல்லா ஊருக்கும் போய் பக்தர்கள் அபிஷேகத்துக்கு பின்னாடி வரும் 4ஆம் தேதி அந்த ஜிஏரியம் ஒப்படைத்து, அங்கே இருக்கின்ற திருக்கோவிலில் அதிகாரிகளும் ஒப்படைத்து, அந்த ஏழுமலையானுக்கு இந்த குடை வந்து நிழலாக இருக்கக்கூடும் இந்த வருடம் முழுக்க. அதன் அடிப்படையில் இங்கே எல்லாம் பார்த்திங்கன்னா பைபிளாக இருந்தாலும் சரி, குரானாக இருந்தாலும் சரி, பகவத்கீதையாக இருந்தாலும் சரி, உன்னை மட்டும் மீண்டும் மீண்டும் உச்சரிக்கிறது. நானும் தொடர்ச்சியாக உச்சரித்துட்டு வரேன். ஓ மனிதர்களே, ஓ மனிதர்களே, மனிதர்களை நேசி, மனிதர்களை நேசி. அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்து மக்களையும் சரி, பௌத்த மக்களையும் சரி, கிறிஸ்தவ மக்களையும் சரி, இஸ்லாமிய மக்களையும் சரி, தொடர்ச்சியாக நேசித்து இந்த விழாக்களை ஒரு மதநிலைக்கு விழாவாக நடத்தி வருகின்றோம். இதற்கு எங்களுக்கு விழாவை ஏற்படுத்தி தந்த இந்த விழாவுக்கு வந்த அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.